Hello friends, welcome back to my channel. This is Chennai Super Samayal. இன்னைக்கு நம்மளுடைய ரெசிபி என்னன்னு சென்னகுனி துவையல் தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ இது எப்படி செய்யதுன்னு பார்த்தறலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்க வந்து நான் 1 கப் உள்ள வந்து காஞ்ச எரை வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு 1/2 கப் உள்ள துருவன தேங்காய் எடுத்துருக்கேன். 1/4 கப் வந்து மாங்காய் எடுத்துருக்கேன். இங்கே 10 to 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா ஹீட்டாக இருக்கும் போது நம்ம வந்து இந்த சென்னக்குண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது லேசாக புகை வர அளவுக்கு நம்ம வறுக்க போகிறோம். வறுத்துட்டு தாங்க வாஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மண் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி வறுக்கும் போது இதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா புகை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். லேசாக கலர் சேஞ்ச் ஆகும், நமக்கு தெரியும். பாருங்கள், இப்போ லேசாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் கூட புகை வருது. கொஞ்சம் நல்ல மணமாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நல்ல புகை வருது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இவ்வளோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா வந்து 2-3 வாட்டி அலசி எடுக்கணும். அடியில் வந்து மண் நிற்கும். மண் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரையாக நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம அரைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரமிளகா பிடிக்கலன்னா நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் மாங்காய் ஆட் பண்ணுறேன் புளிப்புக்காக. இது நல்ல புளிப்பு மாங்காய், அதெல்லாம் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். மாங்காய் சீசன்றதுனால மாங்காய் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நார்மல் டைமில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் போல் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 கப் இருக்குது. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது கூட கொஞ்சம் கூட சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இதை அரைச்சிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நான் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சென்னக்குனி ஆட் பண்ணி வந்து அரைக்க போகிறோம். சால்ட்டு வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த சென்னக்குனியில் வந்து உப்பு இருக்கலாம். இப்போது தண்ணி இல்லாமல் ட்ரையாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு திருப்பி எடுத்துக்கலாம். ஒரு திருப்பி திருப்பி பாருங்கள். அவ்வளோதான் நம்மளுடைய உனக்க செம்மீன் சம்மந்தி. தமிழில் வந்து சென்னக்குண்ணி துவையல் சொல்லுவாங்க. இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது சாதத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.